Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான முருங்கை கீரை சாம்பார் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தி. இதுல நிறைய சக்திகள் இருக்கு. அயன் சக்தி, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி சொல்லிட்டே போன நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. முருங்கை கீரை நம்ம எவ்வளோ நல்லதா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்தியா இருப்போம். இது கண்ணுக்கு முடிக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இப்போ நம்ம செய்யற விதானம் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் எடுத்துருக்குறேன். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ செய்கிற விதானம் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டேன், ஜீரகம் கொஞ்சம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சி மிளகாய் போட்டேன், பச்சை மிளகாய், பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தக்காளி கட் பண்ணது இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், தனியாத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணால் போதும். புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டிருக்குறோம், கொஞ்சமாக புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டோம் எல்லாமே. இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு கொஞ்சம் வெந்திருக்கு கீரை கூட. அந்த அளவுக்கு வெந்தணும் அவசரம் இல்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். முருங்கைக்கீரை போட்ட உடனே பார்த்திங்களா திக்காக கூட இருக்குது. இப்போது உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடியாச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.